சென்னை சினிமாஸ் நம்ம இன்னைக்கு இரண்டு தகவல்கள் பார்க்க போகிறோம். ஒன்று, இயக்குனர் ஷங்கர் விஜய் மற்றும் விக்ரமை வச்சு ஒரு படத்தை இயக்க போகிறார் அப்படிங்கிற தகவல் உலா வந்துக்கிட்டு இருக்கு. அந்த தகவல் உண்மைதானா அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம். இதுக்கப்புறம் இன்னொரு நியூஸும் வந்துக்கிட்டு இருக்குது. இயக்குனர் எம் ராஜேஷ் அடுத்து விஜய் கிட்ட கதை சொல்லி சம்மதம் வாங்கிட்டார் அப்படிங்கிற தகவல். இந்த ரெண்டு தகவலுமே உண்மையா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இயக்குனர் எம் ராஜேஷ் பற்றி பார்த்தலாம். இயக்குனர் எம் ராஜேஷ் சிவகார்த்திகேயன் நயன்தாரா நடிப்பில் உருவாகியிருக்கிற மிஸ்டர் லோக்கல் திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார். இந்த திரைப்படம் இன்னும் சில தினங்களில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்திற்கு பிறகு விஜயோட படத்தை தான் எம் ராஜேஷ் இயக்க போகிறார். அதுக்காக கதை சொல்லி சம்மதமும் வாங்கிட்டார் அப்படிங்கிற தகவல்கள் உலா வந்துக்கிட்டு இருந்துச்சு. இதை பற்றி எம் ராஜேஷ் கிட்ட கேட்ட வரைக்கும் அவர் தரப்பில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, விஜய் வந்து ஒரு பெரிய மாஸ் ஹீரோ, அவர்கிட்ட சொல்கிறதுக்கான கதை என்கிட்ட கிடையாது அப்படிங்கிறத கிளியராக வந்து சொல்லியிருக்கிறார். விஜயை பொறுத்த வரைக்கும் கதை சொல்லி நம்ம வந்து அவரை சம்மதிக்க வைக்கணும்னா அவர்கிட்ட சின்ன ஸ்கிரிப்டை சொன்னால் போதாது, ஒரு சின்ன ஸ்கிரிப்டை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் லென்த்து ஸ்டோரியையும் வந்து சொல்லணும்னு அவர் எதிர்பார்ப்பார். அப்படி சொன்ன பிறகு அவருக்கு திருப்தி அடைஞ்சால் மட்டும்தான் அந்த படத்தில் கமிட் ஆவார். விஜய்கிட்ட சொல்கிற அளவிற்கு ஃபுல் லென்த்து ஸ்கிரிப்ட் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி அவர் கிளியராக வந்து சொல்லிட்டார். ஸோ அதனால் விஜய்கிட்ட வந்து எம் ராஜேஷ் கதை சொல்லி சம்மதம் வாங்கிட்டார் அப்படிங்கிற தகவல் முழுக்க முழுக்க ஒரு புரளி தான். ஸோ அது வந்து உண்மை கிடையாது. ஸோ இன்னொரு சின்ன தகவல் இருந்துகிட்டு இருக்கு. அடுத்து வந்து சந்தானத்துக்கிட்ட இவர் கதையை சொல்லியிருக்கிறார். சந்தானம் ஹீரோவாக நடிக்கிற படத்தை எம் ராஜேஷ் இயக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதனால் இது குறித்த அறிவிப்புகள் எப்போ வேணாலும் வெளிவரலாம். ஸோ அடுத்த நியூஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப எதிர்பார்க்குற விஜய் விக்ரம் காம்பினேஷன் பற்றிய தகவல் தான். ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு படத்தில் நடிக்க போகிறாங்க அப்படின்னும், அந்த படத்தை ஷங்கர் தான் இயக்க போகிறார் அப்படின்னும் கடந்த சில வாரங்களாகவே நிறையா தகவல்கள் வெளிவந்துகிட்டு இருந்துச்சு. நிறைய பத்திரிகைகள்லையும் சொல்லப்பட்டிருந்துச்சு. ஸோ இது தொடர்பாக இயக்குனர் ஷங்கருக்கு நெருங்கிய வட்டாரங்கள் கிட்ட நம்ம விசாரித்ததற்கு ஷங்கர்கிட்ட அப்படிப்பட்ட ஒரு கதையே இல்லை அப்படிங்கிற தகவல் தான் நமக்கு கிடைச்சது. ஆனாலும் தொடர்ந்து வந்து நிறைய பத்திரிகைகள் இப்படிப்பட்ட தகவல்கள் வெளியிட்ட காரணத்தினால சரி ஓகே எதுக்கும் நம்ம வேற யாருக்கிட்டையாவது கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா கிலிட்ஸ் நிறுவனம் இருக்குல்ல, அங்கே இருக்கிற ஒரு சில பேர் நமக்கு நெருக்கமானவங்க, அவங்க கிட்ட வந்து இது தொடர்பாக நம்ம சொன்னால் இப்படிப்பட்ட விஷயங்கள் நம்ம விசாரித்தோம், விசாரித்த வரைக்கும் இல்லை அப்படிப்பட்ட கதை வந்து எங்கள் இயக்குனர்கிட்ட கிடையாதுன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க, உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியுமான்னு கேட்டோம். கேட்டதற்கு இந்தியா கிலிட்ஸ் ஆஃபீஸ்லேருந்து இயக்குனர் ஷங்கருக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருந்துருக்கிறாங்க, இது உண்மைதானா, விக்ரம் விஜய் ரெண்டு பேரை வச்சு ஒரு படத்தை வந்து இயக்க போகிறாரா ஷங்கர் அப்படிங்கிறத கேட்டிருக்கிறாங்க. இல்லவே இல்லை, அப்படிப்பட்ட ஒரு கதை எங்கள் கிட்டே கிடையாதுன்னு சொல்லி அவங்ககிட்டையும் அதே தகவல் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து விஜய் விக்ரம் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து நடிக்கிற படத்தை ஷங்கர் இயக்க போகிறாரு. ஸோ அதுதான் அடுத்த படம் அப்படிங்கிற தகவல் எல்லாம் முழுக்க முழுக்க ஒரு புரளியான ஒரு தகவல் தான். ஷங்கருடைய 2.0 படத்திற்கு பிறகு இப்போ இந்தியன் 2 இது ஒரு சில சிக்கலில் சிக்கி இருக்குது. அது என்ன சிக்கல் அப்படின்னு நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறோம். கமல்ஹாசன் வந்து பிக்பாஸ் கிட்ட வந்து அவருடைய சம்பளத்தை வந்து பேரம் பேசிக்கிட்டு இருக்கிறது, அப்புறம் தயாரிப்பாளர் சைடில் கொடுக்குற ப்ரெஷர் என்னென்ன ப்ரெஷர், கமல் சைட்லேருந்து என்னென்ன சிக்கல்கள் சங்கருக்கு வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல் எல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ இதன் காரணத்தினால ஷங்கர் வந்து அடுத்து வந்து விஜய் விக்ரம் இணையிற படத்தை அவர் இயக்க போகிறார் அப்படிங்கிற தகவல் வந்து முழுக்க முழுக்க ஒரு புரளியான ஒரு விஷயம்தான். ஷங்கர் வந்து அடுத்து வந்து ஒரு திரைப்படத்தை தயாரிப்பதற்கான விஷயத்தில் வந்து இறங்கி இருக்கிறார். அந்த படத்தை ஷங்கர் வந்து இயக்குவாரா அல்லது ஷங்கர் தன்னுடைய உதவி இயக்குனர்களை வச்சு அந்த படத்தை இயக்கி ரிலீஸ் பண்ணுவாரா அப்படிங்கிறதான் இப்போதைக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தி இருக்குது.